Hello friends, welcome to English Pesa Asia. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 1,80,000 கிட்ட subscriber வந்து ஆட் ஆயிருக்கீங்க. So I feel really happy. ஏன் அப்படினா so subscribers தாண்டி வந்து எனக்கு என்ன சந்தோஷம் அப்படினா நீங்க கொடுக்கக்கூடிய answers தான், உங்களோட comments தான் வந்து எனக்கு வந்து ஒரு உண்மையான சந்தோஷமே. ஏன் அப்படினா வந்து ஓகே நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வந்து நம்ம சொல்றோம், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதை ரிப்ளை பண்றீங்க அப்படிங்கறதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ். Thank you so much. நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படினா மத்தவங்களோட ஷேர் பண்ணி படிங்க, உங்களுக்கும் knowledge வந்து இன்கிரீஸ் ஆகும், அவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க், அந்த பேஜோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டாலே நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால வந்து கத்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆல்ரெடி நான் வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஹவு டு ஃப்ரேம் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ் இன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், எப்படி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து உருவாக்குறதுன்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டிசம்பர் ஆச்சுன்னா நான் இந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் இதே கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டே இருப்பேன். ஃபியூச்சரில் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு செயலை இப்போவே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ அது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் சென்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் குடியேறி இருப்பாங்க சென்னையில். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், அடுத்த டிசம்பர் வந்துச்சுன்னா நாங்கள் சென்னையில் தான்ப்பா 10 வருஷமாக இருந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோமா? This is called as future perfect continuous tense. Futureல ஒரு விஷயம் கண்டினியூ ஆக போகுது, பட் அது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும், பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்ட்லையும் நடந்துகிட்ருக்கும், ஃப்யூச்சர்லையும் நடந்து கொண்டே இருக்கும். தேட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், ஹவு டு ஃப்ரேம் அ நெகட்டிவ் சென்டென்ஸ் இன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா நான் இதே கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அடுத்த டிசம்பர் ஆச்சுன்னா நான் இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே இருக்க மாட்டேன், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு டைம் லைனை வந்து ஞாபகப்படுத்த போகிறேன். ஓகே, இது வந்து நம்மளோட டைம் லைன், நம்ம வந்து வாழ்க்கை லைன் கூட வச்சுக்கலாம். ஓகே, லைஃப் லைன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போது நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகேவா, இது வந்து நவ், இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. ஓகேவா, இது வந்து ப்ரெசண்ட், ரைட்? அதே மாதிரி இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃப்யூச்சர். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்குன்னா எழுதணும், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணதுலேருந்து அதே கம்பெனியில் இப்போது நவ், அப்போவும் அதே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. இது வந்து ஃப்யூச்சர், இது வந்து இந்த மார்ச் மாதம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்யூச்சர் வந்து நெக்ஸ்ட் மார்ச், நெக்ஸ்ட் மார்ச்னா அடுத்த வருஷம். அந்த மார்ச் மாதத்துலேயும் அதே கம்பெனிலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது ஒரு விஷயம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ப்ரெசண்ட்டில் இந்த மார்ச் மாதம் இப்போவும் நீங்கள் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறீங்க. அடுத்த மாதம், அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அப்பவும் அதே கம்பெனிலாம் வேலை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும், 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்துட்டிங்களா, இதே இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த மார்ச் மாதம் நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஃப்ரேம் அ நெகட்டிவ் சென்டென்ஸ் இன் தமிழ்? புரியுதா உங்களுக்கு? அடுத்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், அந்த விஷயத்தை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கேன், ஷார்ட்டாக ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்த மார்ச் மாதம் வந்தால் நான் இங்கே வேலை செஞ்சு கொண்டே இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. பட் எப்போது நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனாலும் அடுத்த மார்ச் மாதத்துலேயும் நீங்கள் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. Okay, ஒரு விஷயம் பாஸ்ட்ல ஆரம்பிச்சிட்டீங்க பட் கண்டினியூ பண்றீங்க. இதுக்கு எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? எங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. அடுத்த மார்ச் மாசம் வந்தா, இதுக்கு நேத்து ஒரு கீவேர்ட் சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த பை அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்க வந்து மறந்துடவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை by next March, அடுத்த மார்ச் வந்தா அப்படிங்கிறதுக்கு by next March, அடுத்த வாரம் by next week, அடுத்த மாசம் by next month. அடுத்த நாள் by next day, அடுத்த வருஷம் next year. பாருங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வந்து இந்த டென்ஸில் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து அட்வான்ஸ்டு டென்ஸ்னு சொன்ன மாதிரி. பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி இதை நீங்கள் கற்றுக்கணும், ஓகேவா? மறந்துடாதீங்க. பை நெக்ஸ்ட் மார்ச் நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்க, அடுத்த மார்ச் வந்தாலும் நீங்கள் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க இல்லையா? அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், நான்கிற சப்ஜெக்ட் ஐ போட்டிங்களா? போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? வில் ஹாவ் பீன், I will have been, verb என்னது? வேலை செய்கிறது இல்லையா? அதோட ing சேர்க்கிறீங்க. I will have been working dot. இங்கே அப்படின்னா here. By next March I will have been working here. நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்ட்ராக்ஷன் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஐயையும் வில்லையும் சேர்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐல் வாசிக்கும் போது அப்படி வாசிக்கலாம், கொஞ்சம் பேசும்போது நல்லாயிருக்கும், ஓகேவா? பை நெக்ஸ்ட் மார்ச் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். அடுத்த மார்ச் வந்து நான் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ வில் அப்படின்னு சொல்லலாம், ஐல். ஐல் அப்படிங்கிறது என்னது? ஐயையும் வில்லையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான வடிவம், ஓகேவா? கான்ட்ராக்டட் ஃபார்ம், இதோட கான்ட்ராக்ஷன், ஐயும் இல்லை சேர்த்ததோட கான்ட்ராக்ஷன் இதுதான், ஓகே? தட்ஸ் இட். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே மாதிரி இப்போ வந்து நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறீங்க. இது நாங்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னா ஐக்கு பதிலாக வி வரும், அவ்வளோதான். பை நெக்ஸ்ட் மார்ச் வி வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். நாங்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருப்போம். அடுத்த மார்ச் வந்தால் அவன் இங்கே வேலை செஞ்சிட்ருப்பான், அவன் அப்படின்னா ஹீ. பை நெக்ஸ்ட் மார்ச் ஹீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். அதே மாதிரி அடுத்த மார்ச் வந்து அவள் இங்கே வேலை செஞ்சுட்ருப்பா, அவளுங்கிறதுக்கு ஷீ. பை நெக்ஸ்ட் மார்ச் ஷீ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். அடுத்த மாதம் வந்து அவர்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருப்பாங்க, அவர்கள்னா பை நெக்ஸ்ட் மார்ச் தே வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். செந்தில் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அடுத்த மார்ச் வந்தால் செந்தில் இங்கே தான் வேலை செஞ்சிட்ருப்பான். பை நெக்ஸ்ட் மார்ச் செந்தில் வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். தட்ஸ் இட். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த டென்ஸ், புரியுதா உங்களுக்கு? பை நெக்ஸ்ட் மார்ச் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? அடுத்த மார்ச் வந்தா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து இந்த டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பை ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் வில் ஹாவ் பீன் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ இதோட நெகட்டிவ் ஃபார்ம் எழுதலாம். எப்படி சொல்லுவீங்க? அடுத்த மார்ச் வந்தால் நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், நான் இடத்த காலி பண்ணிடுறேன்னு சொல்லுவோமா? இந்த கம்பெனிலாம் இருக்க மாட்டேன்ப்பா, அடுத்த மார்ச் வந்தால் அப்பா அடுத்த மார்ச் மாதம் நான் இங்கே வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் சொல்லுவோம்ல, அதே தான் அது. நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்த மார்ச் வந்தால் நான் இங்கே வேலை செஞ்சு கொண்டுலாம் இருக்க மாட்டேன், வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த மார்ச் வந்தால் அதுக்கு என்ன போடுவீங்க? அதே தான், பை கமா. பை நெக்ஸ்ட் மார்ச் கமா போட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆரம்பிங்க. நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்க மாட்டேன், ஐ இருக்கு அப்படி போட்டுருங்க, வில் அப்படி போட்டுடலாம். வில் பக்கத்தில் ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளோதான். பை நெக்ஸ்ட் மார்ச் ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர். நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், அடுத்த மார்ச் வந்தால் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். என்ன பண்ணியிருக்கோம்? வில் பக்கத்தில் நாட் போட்டிருக்கோம். தட்ஸ் இட். வில்லையும் நாட்டையும் சேர்த்து சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? ஓன்ட், அதோட கண்ட்ராக்டட் ஃபார்ம். சுருக்கமான வடிவம் will not சேர்த்து won't அப்படினு சொல்லலாம். By next March I won't have been working here. நான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்க மாட்டேன். இதே இது அடுத்த மார்ச் வந்தா நாங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள்னா we. By next March we won't have been working here. அடுத்த மார்ச் வந்தா ராமு இங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டான். By next March Ramu won't have been working here. அடுத்த மார்ச் வந்தா அவங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கனா என்னது அவர்கள். அதுக்கு they வரும். சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும். By next March they won't have been working here. won't-ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும் அவங்கட்ட? will-உம் not-உம் சேர்ந்ததுதான். அதோட ரெண்டோட சுருக்கமான ஒரு வடிவம் தான் won't அப்படிங்கறது நீங்க சொல்லணும். ஓகே? That's it. எது பார்த்தாலும் நம்ம புரிஞ்சு தான் படிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ண கூடாது. அப்போ ஜெனரலான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன? What is the general structure for framing negative sentence? அப்படினு பாத்தீங்கன்னா இத விட்டுருங்க. By next March இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி தான். சோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க. மெயினா வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வருது முதல்ல plus அதுக்கு அடுத்து ஒரு will வருது. will not எல்லாம் ஒரே வார்த்தை தான். will not have been. okay, will not have been plus verb plus ing. அதுக்கப்புறம் என்னனாலும் வரலாம், இதுக்கு முன்னாடி எதுனாலும் வரலாம். that's it. இப்போ இதுதான் வந்து ஜெனரலான ஒரு வடிவம். subject plus will not have been plus verb plus ing. verb plus ing. will not அது சுருக்கி எப்படி சொல்லலாம்? won't. அப்ப subject plus won't have been plus verb plus ing எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். இவ்ளோ சிம்பிளா இருக்கு பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நாங்கள் இங்க 5 வருஷமா விளையாடிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்து நீங்க வழக்கமா விளையாட போறீங்க. அடுத்த வருஷம் ஆச்சுன்னா டோட்டலா 5 வருஷமா நாங்க விளையாடிட்டு இருக்கோம் அப்படி நீங்க சொல்லணும். எப்படி சொல்றீங்க? அடுத்த வருடமானால் by next year. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். நாங்கள் இங்கே 5 வருஷம் விளையாண்டுட்டு இருப்போம். இதுதான் நம்மளோட ஃபார்மேட். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். நாங்கள் அப்படின்னா என்னது? வி போட்டாச்சா? அடுத்து will have been வரணும். அதை அப்படி போட்டுருங்க. அடுத்து என்ன வரணும்? வெர்பு. விளையாடுறதா வந்து வெர்பு. அதுக்கு இங்கிலீஷில் ப்ளே, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே. by next year we will have been playing. அதோட நீ படிக்கோங்க. அடுத்து இங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? here. we will have been playing here. நாங்க இங்க விளையாண்டுக்கிட்டே இருப்போம். எத்தனை வருஷமா? 5 வருடமாக. duration 5 வருடமாக என்ன யூஸ் பண்ணணும்? for. for for 5 years. by next year we will have been playing here for 5 years. அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க இங்க 5 வருஷமா விளையாடிட்டு இருக்கோம் பா. இது நாங்க விளையாடுற இடம் 5 வருஷமா. அடுத்த வருஷம் ஆச்சுனா 5 வருஷம் விளையாடிட்டு இருப்போம் சொல்லுவோமா? இல்ல வந்து ஒரு மேட்ச்க்கு வந்து நீங்க வருஷ வருஷம் போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ரெகுலரா நீங்க போறீங்க. அடுத்த வருஷம் ஆச்சுனா 5 வருஷமா தொடர்ந்து நாங்க விளையாடிட்டு இருக்கோம் சொல்லுவோமா? அவ்வளவுதான் फ्रेंड्स. ஞாபகம் வைக்க வேண்டியது அடுத்த வருடமானால் அப்படினா by next year. இங்கே வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறனால வில் ஹாவ் பீன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 5 வருடமாக, அந்த டியூரேஷன்னா ஃபார் 5 இயர்ஸ். 10 வருடமாகனா ஃபார் 10 இயர்ஸ். ஒரு மாதமாக அப்படின்னா ஃபார் 1 மந்த். 2 நாளாக அப்படின்னா ஃபார் 2 டேஸ். தட்ஸ் இட். இது அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இங்கே 5 வருஷம் விளையாண்டுட்டு இருக்கேன். நான் அப்படின்னா ஐ. பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா அவங்க இங்கே 5 வருஷம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவர்கள்னா தே. பை நெக்ஸ்ட் இயர் தே வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். சப்ஜெக்ட் எதுனாலும் இருந்துட்டு போட்டுமே. ஃபார்மேட் ஒன்று தானே. வில் ஹாவ் பீன் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியும் வில்லும் இதையும் கூட நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், வியும் வில்லும் நம்ம சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க. வில் வில் ஹாவ் பீன். ஐயும் வில்லும் சேர்க்கலாம். கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் எப்படி வரும்னா I have been. they சேர்த்து பாருங்க. they'll have been. ஷார்ட்டாக நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் வந்து ஃபுல்லாக தான் சொல்லுவேன்னா இப்படியே சொல்லிக்கலாம். ஸோ பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். by next year we'll have been playing here for 5 years. by next year, I'll have been playing here for 5 years. சுருக்கமான ஒரு வடிவம் தான் சப்ஜெக்ட்டையும் அந்த வில்லையும் சேர்த்து சொல்றது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் தே எது வந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம் நெகட்டிவ் சென்ஸ் எப்படி வரும் விளையாடி கொண்டிருக்க மாட்டோம் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு நெகட்டிவ் சென்ஸ் நான் எழுதுறேன் அடுத்த வருடமானால் பாருங்க அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க மாட்டோம் இங்க வந்து நான் 5 வருஷமா அப்படிங்கறத நான் எழுதல ஏனா அது கொஞ்சம் எழுதணும்னா வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க இங்க 5 வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க மாட்டோம் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா நெகட்டிவ் சென்ஸ் சொல்லும்போது வந்து என்ன சொல்லுவோம்னா அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க விளையாடிட்டு இருக்க மாட்டோம் அப்படி தான் சொல்லுவோம் அதனால நான் 5 வருஷமா மட்டும் நான் தூக்கிட்டேன் for 5 years மட்டும் வராது ஓகே நெகட்டிவ் சென்ஸ் மாத்துங்க மிச்சதெல்லாம் சேம் தான் எப்படி வரும் will பக்கத்துல ஒரு not போடணும் அவ்வளவுதான் By next year, we will not have been playing here. அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க விளையாடிட்டு இருக்க மாட்டோம். Will not நெகட்டிவ்ல இருந்து will not நீங்க சுருக்கி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா won't. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் won't. Okay? By next year, we won't have been playing here. அப்படியும் சொல்லலாம். By next year, we will not have been playing here. Subject நீங்க மாத்திட்டே இருக்கலாம் வீக் பதிலா ஐ செந்தில் ராமு அப்புறம் வந்து என்ன சொல்றது அவர்கள் தே இந்த மாதிரி எதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஞாபகம் வைக்க வேண்டியது will பக்கத்துல not சேர்க்கணும் அப்படி இல்லனா will not சேர்த்தது won't அப்படிங்கறது நீங்க சொல்லலாம் அப்ப won't எப்படி வந்ததுன்னு கேட்டா நீங்க யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்கன்னா நீங்க டிஸ்கிரைப் பண்ணனும் இப்படி தான் வந்தது இதோட contracted form தான் won't அப்படிங்கறது நீங்க சொல்லணும் பாருங்க ஃபார்மட் வந்திருச்சா by next year இதெல்லாம் விட்டுருங்க சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பம் சப்ஜெக்ட் we வந்திருச்சு will not have been அதுவும் வந்திருச்சு அல்லது won't have been எப்பனா நீங்க சொல்லிக்கலாம் plus verb plus ing that's it இவ்ளோ சிம்பிளா இருக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க மனப்பாடம் பண்ணா ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் subject plus will not have been plus verb plus ing னா மறந்துரும் எப்படி வந்தது அப்படிங்கறது நீங்க கத்துக்கணும் ஓகே அதே மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் வந்து ஹோம்வொர்க் கொடுக்கிறேன் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இத வந்து இப்படி விட்டுறாதீங்க நீங்க எழுதி பழகுறதோட விட்டுறாதீங்க பேசியும் வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க Okay friends, உங்களோட homeworkல வந்து positive sentence அப்புறம் வந்து ஒரு negative sentence நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டையுமே நீங்க ட்ரை பண்ணனும். Okay? First positive sentence ஒன்னு எழுதுறேன். அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருப்போம். Okay? இது positive sentence. Negative sentence உங்களுக்கு ஒன்னு எழுதுறேன். உங்களுக்கே தெரியும். அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். இது வந்து negative sentence. பாருங்க அடுத்த வருஷம் ஆனா நாங்க சென்னையில வாழ்ந்து கொண்டிருப்போம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அடுத்த வருஷம் ஆச்சுனா நாங்க சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது என்னது அடுத்த வருடமானால் அதுக்கு என்ன வரும் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் தெரியலனாலும் previous-ஆ வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதே மாதிரி நாங்க சென்னையில வாழ்ந்து கொண்டிருப்போம் நாங்க சென்னையில வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம் கரெக்ட்டான ஃபார்மட் போட்டு நீட்டா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்க ஆன்சரை வந்து போஸ்ட் பண்ணுங்க Okay friends, எப்படி ஈஸியா இருந்தது future perfect continuous tenseல எப்படி negative sentence frame பண்றதுன்னு பாத்தீங்களா இவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்கு பாருங்க அந்த டென்ஸ் ஆனா ஒண்ணுமே கிடையாது right ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா மறக்காம உங்க ஆன்சரை வந்து கரெக்ட்டா எழுதி positive sentence negative sentence ரெண்டுக்குமே உங்க ஆன்சரை வந்து நீங்க போஸ்ட் பண்ணுங்க நான் வந்து செக் பண்றேன் ஓகேவா சோ நீங்க எல்லாரும் வந்து கரெக்ட்டா தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதோட ஸ்டாப் பண்ணிராதீங்க அத பேசி பேசி பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகேவா அப்பதான் வரும் அடுத்த வருஷம் ஆனா அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் டக்குன்னு உங்களுக்கு வரணும் நீங்க சொல்லும்போது சரளமா உங்களுக்கு வந்து வரணும் அதுக்கு நீங்க எழுதி பிராக்டீஸ் பண்ணுங்க அடுத்து பேசி பிராக்டீஸ் பண்ணுங்க ஓகே இங்கிலீஷ்ங்கிறது செம்ம ஈஸி நான் இப்பவும் சொல்றேன் அத தான் நான் எப்பவும் சொல்றேன் ஓகே சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க friends க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் Thank you friends